போலாம். சோக்கிங் மிங்க பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்மள வந்து எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு திங்கிங் வருது. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான், நம்மள வந்து எவனாச்சும் ஃபாலோ பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாத்துட்டே வந்துட்டு இருக்கா. ஒரே பதட்டமா இருக்கா, நம்ம எப்படியாச்சும் நம்மளோட ரூமுக்கு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்கா. அவளோட ரூம் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள 601 அப்படின்ற ஒரு ரூம். சரி, ரூமுக்கு வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்பவும் அவளுக்கு ஒரு டவுட், நம்மள வந்து யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து ரூமுக்குள்ள வந்து போயிடுறா. போய் பார்த்தா கரண்ட் இல்ல. என்னடா நம்ம ரூம்ல வந்து கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சை வந்து ஆன் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கா. இப்பவும் அவளுக்கு ஒரு சந்தேகம், இப்பவும் நம்ம ரூமுக்குள்ள எவனோ ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா, யாருமே இல்ல, இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. ஆனா உண்மையிலேயே அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் இருக்கான். அப்படியே அந்த படத்தோட டைட்டில் டோர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்காங்க, பக்கத்திலேயே எவனோ ஒருத்தன் படுத்திருக்கான். ஆனா அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில ஆகுது, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அந்த ரூமுக்குள்ள வந்து இருக்காங்க. எழுந்துட்டு வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி, வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமோட டோரை வந்து லாக் பண்ண போறா. அவளுக்கு அப்போ ஒரு திங்கிங், நான் பாஸ்வேர்டு கரெக்டா தானே போறேன், அப்ப எப்படி யாரோ வந்து நம்ம ரூமுக்குள்ள வந்து வந்து போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து மாத்திடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட பாஸ்வேர்டு வந்து மாத்திட்டு அப்படியே வந்து போறா. திரும்பவும் வேலையை வந்து முடிச்சுட்டு அவளோட ஃப்ரெண்டு கூட ட்ரெயின்ல வந்து வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்றா, நீ வந்து சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்கோ. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட ரூமுக்குள்ள யாரோ வந்து வந்து போறாங்க, எனக்கு தான் டவுட்டாவே இருக்கு அப்படின்றவர் வந்து சொல்றாங்க. அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னா, நீ கூடி சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணாதனால தான் உனக்கு வந்து இப்படிலாம் தோணுது, மேரேஜ் பண்ணிட்டே அப்படின்னா உனக்கு இப்படிலாம் தோணாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சேச்சா, மேரேஜா, அதெல்லாம் எனக்கு வேணாம், 29 வருஷம் நான் இப்படியே இருந்துட்டேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு இப்படிதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருக்கிறவங்க ஒருத்த வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, யாரு கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கு அவங்க யாருன்னு தெரியல, ஆனா கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவளுக்கு ஒரே சந்தேகம், யாரடா நமக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க வேணும்னா சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு வந்து டைம் இல்ல, நான் வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்சல் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ள போறதுக்கு அந்த பாஸ்வேர்டை வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம், நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ள வந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ள வந்து போறாங்க. போய் பார்த்தா இப்பவும் கரண்ட் இல்ல. என்னடா கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போன நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி வந்து டார்ச் ஆன் பண்ணிட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. உடனே டோர் லாக் வந்து திறக்கிற மாதிரி ஒரு சவுண்ட், யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போய் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் டோர் லாக் வந்து திறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போய் டோர் கிட்ட வந்து பாக்குறாங்க, யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே காணும். திறந்து பாக்குறாங்க, யாருமே காணும். கீழே வந்து ஒரு சிகரெட் துண்டு மட்டும் இருக்கு. உடனே வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்றாங்க. போலீஸும் வந்து வந்துடுறாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஏமா எதுவுமே நடக்கல, எதுக்குமா எங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்ல, இந்த மாதிரி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த மாதிரி வந்து திருப்பி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து போயிடுறாங்க. சரி, நம்ம ஹீரோயின் வந்து தூங்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க, தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கட்டில் கடியில இருந்து எழுந்து வந்து ஒரு மயக்க மருந்து வந்து கலந்து அந்த துணி கச்சிப்பட வந்து எடுத்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சில வச்சு அப்படியே மயக்கம் போட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் போய் பல்லு விழுக்கிறான், குளிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்து கட்டி பிடிச்சி தூங்கிடுறான். காலையில எழுந்து பார்த்தா அந்த ரூம்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. வேலைக்கு வந்து டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து போயிடுறாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கிளைண்ட் கூட வந்து பேசுறாங்க. அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட பணத்தை எல்லாமே வந்து ஏடிஎம்க்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இல்லங்க பண்ணிடலாம், கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து மழுப்புறதுக்காக வேற ஏதோ வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க இருக்கிற ஏரியா தான் நானும் இருக்கேன், என்னன்னா முட்டாள் நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஜாலியா பேசினா நம்ம ரெண்டு பேரும் போய் காபி சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்னோட பணத்தை வந்து சீக்கிரமா வந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி இருக்கான். உடனே எழுந்து வந்து மாவளை என்ன வந்து இன்சல்ட் பண்ணல, இருடி நீ வெளியே வடி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வேலையை முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுது, அதுக்குள்ள வந்து நம்ம போலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் பார்த்தா அவங்க போக வேண்டிய பஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சரி, பஸ் மிஸ் பண்ணிட்டோமே, அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. காலையில ஒருத்தன் வந்து அங்க சண்டை போட்டுட்டு போனான் இல்லையா, அவன் திருப்பி இந்த இடத்துக்கு வரான். வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன ஞாபகம் இருக்கா, வா என் ரூமுக்கு போவோம், வா காபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமா கார்ல வந்த ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இறங்கி வந்து யாரா நீ, இந்த மாதிரி வந்து பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, விடுறா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாங்க மேடம் உங்களை வந்து நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து எடுத்து போய் விடுறாரு அவரு. உடனே
நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்து போறாங்க. போய் பார்த்தா இப்பவும் வந்து கரண்ட் இல்ல. என்னடா இது, அடிக்கடி கரண்ட் இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. உடனே திரும்பி பார்த்தா அந்த டோர் லாக்கு கிட்ட வந்து திரும்பி அவனா ஒருத்தன் டோரை வந்து திறக்க ட்ரை பண்றான். என்னடா அது திருப்பி அவனா ஒருத்தன் திறக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து போய் பார்த்தா இப்ப ஒருத்தர் வந்து டிராப் பண்ணிட்டு போனாரு இல்லையா கார்ல, அவர் தான் வந்து திருப்பி வந்திருக்காரு. மேடம் உங்களோட பர்ஸ் வந்து கார்ல வந்து மிஸ் பண்ணிட்டுங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போய் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ள என்ன கரண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்றாங்க. நான் வந்து பாக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியும் சரி வாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் போறாரு, போட்ட உடனே கரண்ட் வந்துருது. இப்ப அவர் வந்து கேட்கிறாரு, இப்ப நான் கொஞ்சம் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சரி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. போய் பாத்ரூம்ல போய் அவர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சமா வந்து டவுட் வருது, யாரா அவன், எப்படா ரூமுக்குள்ளலாம் வரான், என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து டவுட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி என்னோட ரூம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு இவர் வந்து எதாவது சொல்லிட்டு இருக்காரு, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து டவுட்டே இல்ல, ஆனா இவன் தானா அது அப்படின்ற மாதிரி வந்து டவுட் பண்றாங்க. உங்களுக்கு இருங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்பீடா ஓடி போய் கீழே போய் போலீஸ் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. போலீஸோட வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரூம் வந்து திறந்து பாருங்க, உள்ள அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூம் வந்து திறந்து பார்த்தா உள்ள அவன் செத்து கிடக்குறான். அப்படியே நம்ம ஹீரோயின வந்து வாமா சலன் ஜெயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க, அவன் எப்படி செத்தா நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொலை பண்ண விதத்தை பார்த்துட்டு இவங்க வந்து பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின வந்து வெளியே விட்டுறாங்க. யாரு கொலை பண்ணாங்க அப்படின்றத நாங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. திரும்பவும் அவங்களோட ரூமுக்கு வர நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கீழே வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அதர் ரூம்ஸ் வந்து திறக்கிற ஒரு கார்டு ஒன்று இருக்கு. இதை வந்து அப்படியே வந்து யோசிச்சு பாக்குறாங்க, நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சொன்னது கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, உன்னோட ரூமுக்கு வந்து யாரோ ஒருத்தன் வந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அவன் வேற யாரும் இருக்க மாட்டான், உன்னோட அபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தன் இருப்பான், எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தனா உன்னோட ரூமுக்கு வந்து வருவான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொன்னது வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். சரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ரூமையும் வந்து செக் பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து எடுத்துக்கிட்டு எல்லா ரூமையும் வந்து செக் பண்ண போறாங்க. ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, எதுவும் வந்து கரெக்டா வந்து செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் கரெக்டா வந்து செட் ஆகி அப்படி லாக் வந்து ஓப்பன் ஆயிடுது. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல, என்னடா ரூம் இது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரெசிப்ட் ஒன்னு இருக்கு, அது என்ன அப்படின்னா ஒரு ஷாப்புக்கு போயிட்டு 3,200 ரூபாய்க்கு ஏதோ ஒன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஒரு பில்லு ஒன்னு இருக்கு. அதை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து காட்டுறாங்க. இவனாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாங்க. கால் வந்து எடுக்கலாம. சரி அந்த ஷாப்புக்கு வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்து போறாங்க. போய் பார்த்தா அதே நேரத்துல அடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்துருது. போலீஸ பார்த்தத நம்ம சைக்கோ கில்லர் வந்து அத்தி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ வந்து அவன் வந்து பாத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்படி பாக்குறது அவன் வந்து கொலை பண்ண வரான், நான் எப்படி அவன் மூஞ்ச போய் பாக்குறது, அவன் வந்து மூஞ்சில் ஏதோ போட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கையில வந்து ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து ஒருத்த மேல வந்து டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேங்க்ல வந்து ஒருத்த வந்து சண்டை போட்டான் இல்லையா, அவன் மேல வந்து எனக்கு வந்து டவுட்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை வந்து கைது
பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவனை வந்து விசாரிக்கும் போது அது நான் இல்ல நான் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ரூம்னாலதான் ஆகுது, உடனே அந்த ரூமை வந்து மாத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. சரி தூங்க போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து லாக் பண்ணிட்டு திரும்பி வந்து தூங்க போறாங்க. அந்த நேரத்துல திரும்பவும் வந்து அந்த டோரோட லாக் வந்து அப்படியே திறக்க ட்ரை பண்றாங்க யாரோ ஒருத்தன். உடனே நம்ம ஹீரோயின் வந்து சாக்கை அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அட்டா பாவி திரும்பவும் பஸ்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி போய் பார்த்தா அவன் வந்து டெலிவரி பண்றான். அவன் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு போறான். அந்த பாக்ஸ் வந்து திறந்து பார்த்தா அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு போன் இருக்கு. அந்த போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட போட்டோ எல்லாமே வந்து அதுல வந்து ஷோ ஆகுது. என்னடா நடக்குது, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்துரா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஒரு வீடியோ கால் ஒன்று வருது. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவனோ ஒருத்தன் கேமரா ஒன்று செட் பண்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம சைக்கோ கில்லர் தான். அந்த ரூமுக்குள்ளே வந்து இருக்கான். அந்த ரூமோட கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். இது கூட தெரியாம நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. வந்து எப்பயும் போல வந்து தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்றாங்க, தூங்கிடுறாங்க. உடனே அவங்க வந்து எழுந்து வரான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அவரோட ஃப்ரெண்டு தங்கிட்டு இருக்க அந்த ரூமை போய் உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்படியே அந்த வீடியோ கால வந்து பார்த்தா அந்த சைக்கோ கில்லர் வந்து அவரோட காலை வந்து வெட்ட ட்ரை பண்றான். இதை பார்த்து பயந்து போய் எப்படியாச்சும் இதை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்க மாங்க வந்து உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேங்க்ல சண்டை போட்டான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து வந்துடுறான். அடி பாவி, என்ன வந்து போலீஸ்ல வந்து கோத்து கூட்டல நீ, உன்னை அடிக்காம நான் சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துடுறான். அடா பாவி என்னடா இந்த நேரத்தில் நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து இருக்காங்க. உடனே போலீஸும் வந்துடுறாங்க, அவனை வந்து அடிச்சிடறாங்க. உள்ள உடைச்சு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட காலை வந்து அவன் வந்து வெட்டிட்டு எப்பயோ வந்து போயிட்டு இருக்கான். என்னடா நமக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரூமுக்கு வந்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று கடையில் போய் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்து போறாங்க. கடையில் போய் ஏதோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வரான், வந்து அவனோட பேரை வந்து சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து உங்களை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் வந்து போலீஸ் ஆபீசர் தான், உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆயிடும். அவன் யாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஷாக், யாரா அவன் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான், ஒரே டவுட்டா இருக்கு, எப்படியாச்சும் இங்கிருந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக், அந்த ஷாப்போட பில் கவுண்டர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட அமௌண்ட் வந்து 3200 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரே ஷாக்கு, அட்டா பாவி நீதானா அது அப்படின்ற மாதிரி வந்து அப்படி ஷாக் கூட திரும்பி பாக்குறாங்க. அதே ஜாம் பாட்டில வந்து ஆர்டர் பண்ணிருக்கான். எப்பா சாமி இங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பதட்டத்தோட வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாம், அதாவது ரூமுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. திரும்பி திரும்பி பாக்குறாங்க, அவன் ஆளே காணும். சரி ரூமுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி யாராச்சும் நம்ம ரூமுக்குள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ண அந்த கேமராவை வந்து எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தா பாஸ் பண்ணி பார்த்தா ரூமுக்குள்ள அவன் வந்திருக்கான். ரூமுக்குள்ள வந்து அந்த கட்டிலுக்கு அடியில தான் வந்து ஒளிஞ்சிருக்கான். இப்ப அதே இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க, அவனும் வந்து அந்த இடத்துல தான் வந்து இருக்கான். அவங்களுக்கு அள்ளு விடுது, அடா பாவி கட்டில் கட்டி தான் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோட காலை வந்து காட்டுறாங்க. அப்படி பயத்துல வந்து நடுங்குது இவன், என்ன பண்றான் அப்படி கீழே இருந்து இவன் கண்டுபிடிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அப்படி லபக்கோட வந்து புடிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வந்து தப்பிச்சு போகலாமே அப்படின்னு சொல்லி ஓட ட்ரை பண்றாங்க. நம்ம வில்லன் வந்து பிடிச்சிடறான், கடத்திட்டு போய் ஒரு பால் அடிஞ்ச பங்களால வந்து வச்சு கட்டி போட்டு ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கான் நம்ம சைக்கோ கில்லர். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பார்த்தலாம் பயப்படாத, நான் அவனும் உன்னை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா கட்டி போட்டு ஏதோ மருந்து எல்லாம் கொடுத்து ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி வந்து கீழே வராங்க. அப்ப அவனும் வரான். வரப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே காதை கடிச்சிடறாங்க. காதை கடிச்சிட்டு கீழே இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து அப்படியே கையை வந்து குத்திடுறாங்க. குத்திட்டு அங்கிருந்து எப்படி தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி கீழ் ஃபுளோருக்கு வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த டிடெக்டிவா இருக்கிற அந்த போலீஸும் வந்துடுறான். வந்து அவனை வந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கிளர் வந்து அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தெரிய வருது போலீஸ் வந்துட்டாங்க, வந்து அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெளியே எழுந்து நடந்து வராங்க. வந்து பார்த்தா அந்த சைக்கோ கில்லர் வந்து அந்த போலீஸ வந்து கழுத்திலே குத்தி கொலை பண்ணிடுறான். மாட்டினி அடி மாவுல அப்படின்ற மாதிரி அவனும் பாக்குறான். அட பாவி மாட்டினாடா அப்படின்ற மாதிரி வந்து இவனும் வந்து பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஓட ட்ரை பண்றாங்க. அப்போ சைக்கோ கில்லர் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவங்களை வந்து பிடிச்சிடறான். பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில வந்து ஒரு கன்று வந்து மாட்டிருந்தது, அதை எடுத்து சுடலாமே அப்படின்னு சொல்லி சுட ட்ரை பண்றாங்க. ஆனா அதுல வந்து புல்லட் இல்ல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அப்போ அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டில வந்து அப்படி மேல விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறம் சைக்கோ கில்லரோட கையில வந்து ஆணி வந்து மாட்டிக்கிடுது. இப்போ அவன் சொல்றான், இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இந்த இடத்துல நானும் நீ மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிருந்து எப்படி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தூக்கி இடிக்கிறாங்க. இடிச்சா நம்ம சைக்கோ கில்லரோட தலையில வந்து ஆணி இறங்கி அப்படியே அவன் ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். நம்ம சைக்கோ கில்லர் வந்து கடைசியா செத்துட்டான். எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, சைக்கோ கில்லர் வந்து செத்துட்டான். நமக்கு நடந்த சோகத்தெல்லாம் சொல்லி ஒரு இடத்துல வந்து கத்திரலாம் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க சவுண்டா. திருப்பியும் ஹப்பாடா எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்து உட்காடுறாங்க.
அப்படியே வந்து திருப்பியும் வந்து கீழே கட்டிலுக்கல்ல எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. அப்படியே வந்து படம் வந்து முடியுதுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நானே வந்து என்னோட கட்டில் வந்து ஏதாச்சும் இருக்கா எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சு பார்த்தேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தா ஓகே படம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துருக்க பெல் ஐக்கனை அப்படியே வந்து கிளிக் பண்ணிருங்க.